பிரான்ஸ்ல ஒருத்தர் பாரிஸ்ல உள்ள ஏர்போர்ட்டையே தன்னோட வீடாக்கி வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு கிட்டத்தட்ட 18 வருஷமா. அந்த விசித்திரமான மனுஷன் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி இறந்து போயிட்டாரு. அவரோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா மெஹ்ரான் கரீமி நாசேரி. அந்த ஏர்போர்ட்ல பிளேனுக்காக காத்திருக்கவங்க உட்கார்ற சோஃபா தான் இவருக்கு பெட், அதுலதான் நைட்டு படுத்து தூங்குவாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 1988 2006 வரை அவர் அந்த ஏர்போர்ட்லயே வாழ்ந்திருக்காரு. இவரோட 18 வருஷ ஏர்போர்ட் வாழ்க்கைய ஒரு படமாவும் எடுத்தாங்க. அந்த படத்தோட பேரு த டெர்மினல். அந்த படம் 2004 ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய ஹிட் ஆயிருச்சு. அதனால இவரும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 2006 அவரோட உடல்நிலை சரியில்லாம போனதுனால அவரை ஒரு ஹோமுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி அவரோட பழைய வாழ்க்கையை வாழ நினைச்ச அவர் பாரிஸ் ஏர்போர்ட்டுக்கே போய் திரும்ப வாழ ஆரம்பிச்சாரு. கடந்த நவம்பர் 12ஆம் தேதி திடீர்னு மாரடைப்புல உயிரிழந்துட்டாரு. இவரோட இறப்பு பாரிஸ்க்கே ஒரு பெரிய இழப்பா கருதப்படுது. நம்ம உலகத்துல உள்ள ஒரு நாட்டுல வர டிசம்பருக்குள்ள கிட்டத்தட்ட 300,000 பேருக்கு மேல இறந்து போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல ஒரு லிங்க் போட்டிருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.